මේ රටේ මත්කුඩු ඒ වගේ මජ්ජාවාරම් පිළිබඳව ප්‍රශ්නේදී මම සෞඛ්‍යමිතුමා කාලේ ගරු මන්ත්‍රීතුමනේ අපි අල්ලපු ඒවා ඔක්කොම ගිනි තිබ්බා. අපි අල්ලපු ඒවා ගිනි තිබ්බා. මෛත්‍රාත්පරියක් ඉදිරිපිට ගිනි තිබ්බා. හැබැයි දැන් පහුගිය අවුරුදු 4 කුඩු ඇල්ලුවා. අයිස් ඇල්ලුවා. දැන් ඒවට ඔය මොකද්ද කියලා මම දන්නේ නැහැ. ඒ නිසා ඒ වටත් පිළියම් අවශ්‍යයි. සෞඛ්‍යමිතිවරයන් පත්කිරුවේ මාව නැත්තටම නැති කරන්න. මාව ඉවර කරන්න. හැබැයි මම සෞඛ්‍යමිති වෙච්ච එකෙන් උනේ මම සෞඛ්‍යමිති වෙච්ච නිසා තමයි මම මේ රටේ ජනාධිපති උනේ කියන එක නව සෞඛ්‍යමිතුමාට මම මතක් කරන්නට ඕනේ. என்னை அரசியலிலிருந்து அழித்தொழிப்பதற்காகவே சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டேன். என்னை இல்லாதொழிப்பதற்கே அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் நான் சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டதன் பின்னரே நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டேன் என்பதனை புதிய சுகாதார அமைச்சருக்கு அறியப்படுத்த விரும்புகின்றேன். என்னை கஷ்டத்திற்குள்ளாக்குவதற்கான சுகாதார அமைச்சு பதவி வழங்கியதனால் நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டேன். சுகாதார அமைச்சின் கீழ் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் பார்த்தால் சுகாதார பாதுகாப்பு பிரிவு, மருந்து விநியோக பிரிவு, மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் போன்ற நிறுவனங்களிலிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு வருடத்திற்கு 20,000-க்கும் அதிக விலை மனு கோரல்கள் கிடைக்கப்பெறும். இதனை 365 தினங்களால் வகுக்கும் போது நாளொன்றுக்கு எத்தனை விலை மனு கோரல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது என நினைத்து பாருங்கள். சுகாதார அமைச்சில் மாத்திரமில்லை, இந்த நாட்டில் விலை மனு கோரல் முறைமையை அதாவது டெண்டர் முறைமையே மோசடியாகும். அந்த முறையானது முழுவதும் மாற்றப்பட வேண்டும். நான் சுகாதார அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்களை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் தீக்கிரையாக்கியுள்ளேன். எனினும் கடந்த 4 வருடங்களில் கைப்பற்றப்பட்ட குடு மற்றும் ஐஸ் போதைப் பொருள்களுக்கு என்ன நடந்தது? இலங்கையின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை ஆகியனவற்றை பல்வேறு நாடுகள் பாராட்டி வந்தன. இன்று குறித்த இரு துறைகளுக்கும் நடந்தது என்ன என்று நாட்டில் உள்ளவர்கள் முதல் உலக தலைவர்கள் வரை அனைவரும் அறிவார்கள். ஆகையினால் சுகாதாரத்துறையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கு நான் ஆசீர்வதிக்கின்றேன். அது அத்தியாபனை சௌக்கிய சேவைட்டாய் திகட்டம் விழாத்தியன் முகாத்தியலா அது லோகே ஆயிட்ட தாரஞ்சு விளையாத்தி அப்படி கவுரு தண்ணுவா இத்தின் ஏக நிசா மே தத்தியன் செலகில்ல தரகேன நேவத்த மே சௌக்கிய சேவை திபுணு தத்துவேட்டவாத் அடுத்தரமின் கண்ணட்ட உபசியில் நாட்டில் அபேவாய் கீழ ஆசீர்வாதிக்கிறமேன்.